கல்குமாரி டெண்டர் தொடர்பாக பெரம்பலூர் ஆட்சியர் அலுவலகத்தை சூறையாடி தாக்குதலில் ஈடுபட்ட திமுகவினர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வற்புறுத்தி அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப. மோகன் தலைமையிலும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வரகுரு அருணாச்சலம் மற்றும் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இளம்பை ரா தமிழ்ச்செல்வன் முன்னிலையிலும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மருதராஜா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூவை செழியன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு விடியா திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப. மோகன் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது விடியா ஆட்சியில் காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டு ஆட்சியாளர்களின் ஏவல் துறையாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். இதனால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளதாக முன்னாள் அமைச்சர் ப. மோகன் தெரிவித்தார். மக்கள் விரோத சக்தியாக ஆட்சியாக மாறியிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. எந்த நீதிமன்றத்திலேயே நீதிபதிகளுக்கு முன்னாலேயே வெட்டப்படுகிற ஒரு கேவலமான ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காவல்துறை சிறந்த காவல்துறை, அதில் எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தலைவருக்கு இருந்த காவல்துறை, மாண்புமிகு அம்மாவின் தலைமையிலே இருந்த அண்ணா காவல்துறை, எடப்பாடியாருடைய தலைமையிலே இருந்த காவல்துறை, ஆனால் அந்த காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. அதிகாரங்கள் குவிக்கப்பட்டு அங்கே இருந்து என்ன சொல்லுகிறார்களோ, ஒரு மாவட்ட செயலாளர்கள் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரை போல நடக்கக்கூடிய ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள 31 குவாரிகளை திமுகவினர்களை பிரித்துக் கொண்டு கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து வருவதாக கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வரகுரு அருணாச்சலம் குற்றம் சாட்டினார். ஒரு குவாரி 31 குவாரி நம்ம மாவட்டத்தில் இருக்கிறாங்க. 31 குவாரிக்கு ஒரு தமிழகத்தை பொறுத்தவரையில் இங்க ஒரு 60,000 கோடி. இந்த 60,000 கோடி எவன் அல்லறதுங்கிறது தான். அவன் முதல்ல 10 குவாரி பிரிச்சுக்கிட்டானுவா, மாவட்ட செயலாளருக்கு ஒன்று, அவருக்கு ஒன்று, இவருக்கு ஒன்று பிரிச்சுக்கிட்டாங்க. இந்த குவாரியில சண்டை, மக்களுக்கு உணவு கிடைக்கல சண்டையா, கரண்ட் சார்ஜ் அதிகமாகிருக்கீங்க குறைக்கிறதுக்கு சண்டையா, ஏன்னா தண்ணி கிடைக்கல தெரிஞ்சியா, சொத்து வரி ஏறி போச்சு தண்ணியா, ஆனா எல்லா வரியும் ஏறி போச்சு. ஒரு வரியா சொல்லறது, ஒரு வரியில சொன்னா எல்லா வரியும் ஏறி போச்சு. முன்னதாக உரையாற்றிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளருமான இளம்பை ரா தமிழ்ச்செல்வன் அதிமுக ஆட்சிக் காலத்தில் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் முடக்கியதுதான் விடியா திமுக பொம்மை முதலமைச்சரின் சாதனை என விமர்சித்தார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் விடியா திமுக அரசுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என தெரிவித்தார். தாய்மார்களுக்கு பேறு காலத்திலே 3,000 என்று 3 தலைவர்களாக 18,000 தந்தார்கள். இப்படி மகளிருக்கு மாணவிகளிலே ஸ்கூட்டர் திட்டத்தை தந்தார்கள். அத்தனை திட்டங்களையும் கருணாநிதியுடைய புதல்வன் திமுகவினுடைய முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் தடுத்து நிறுத்தியதுதான் திமுகவினுடைய சாதனை. உங்களுடைய தண்டவளங்களை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய காட்டு தர்பார் ஆட்சிக்கு, உங்களுடைய ரவிடீச ஆட்சிக்கு முற்றுப்புள்ளியை பெரம்பலூர் மாவட்ட மக்கள் காட்டுவார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் பெரம்பலூர் நாடாளுமன்ற தேர்வு என்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றும். உங்களுடைய காட்டு தர்பாரை இத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் பொதுச் செயலாளரின் அனுமதி பெற்று தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று மாவட்ட கழகத்தின்